வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய எது சிறந்த நிறுவனம், காமாண்டிட்டி மற்றும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் யார் சிறந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் கால்ஸ், அது இல்லாமல் அதிகப்படியான எக்ஸ்போசர், இது அனைத்தும் கொண்ட கம்பெனிகளை டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனடியாக ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எங்கள் டீமும் உடனடியாக உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அனைத்து உதவிகளையும் செய்வாங்க. 23/1/2019 அன்னைக்கு மார்க்கெட் பெத் பார்ப்போம். எம்சிஎக்ஸ் வந்து க்ளோசிங் டோட்டலாக 11 ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, டவுன் ட்ரெண்டில் 13 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. தென் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்க 11 ஸ்டாக்ஸும் 2.3 அதாவது 20.9% அப் ட்ரெண்டில் வால்யூமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே டர்ன் ஓவர் பேசிஸில் பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் டோட்டலாக 29.56% வந்து டர்ன் ஓவர் பேசிஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே வந்து டவுன் சைட்லன்னு பார்த்தா 13 ஸ்கிரிப்டில் வால்யூம் பேஸ்டு 79.10 ஐ மீன் மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டில் வந்து 79.10 வால்யூம் பேஸ்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே டர்ன் ஓவர் பேசிஸ்ன்னு பார்த்தோம்னா 70.44% டர்ன் ஓவர் பேசிஸில் டவுன் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்சிஎக்ஸ் வந்து 23/1/2019 மார்க்கெட் ரிவ்யூ எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இதுபடி பார்த்தோன்னா மேஜராக காட்டன் வந்து -0.48%, கோல்டு 0.08%, 25 ருபீஸ் சேஞ்சஸும், காடமோன் வந்து 0.69, 11 ருபீஸ் சேஞ்சஸும், தென் நேச்சுரல் கேஸ் 3.89 நெகட்டிவில் 8.60 ருபீஸ் சேஞ்சஸும், மென்தாயில் 0.37 நெகட்டிவில் 5.50 டவுன் சைடும், குரூடாயில் 0.11 ஐ மீன் 4 ருபீஸ் டவுன் சைட்லேயும், சிபிஓ வந்து 0.56 மைனஸ்லேயும், 3.10 ருபீஸ்லேயும், காப்பர் 0.18% நெகட்டிவ்லேயும், 75 பைசே நெகட்டிவ்லேயும், அலுமினியம் 0.04% நெகட்டிவ், 5 பைசே நெகட்டிவ்லேயும், தென் லெட்டு 0.87% ப்ளஸில், அதாவது 1.25 ருபீ ப்ளஸ்லேயும், தென் ஜிங்க் 1.21% ப்ளஸில், ஐ மீன் 2.25 ருபீஸ் ப்ளஸ்லையும், நிக்கல் 0.63% ப்ளஸ்லையும், நிக்கல் 5.20 ருபீஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, சில்வர் 0.2% ப்ளஸில் 78 ருபீஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஓவரால் பார்த்தீங்கன்னா நேற்று எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டோட க்ளோசிங் ரிவ்யூ. இன்றைக்கி 24/1/2019 7:30 மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டுடைய ரிவ்யூ பார்ப்போம். இப்போ மார்னிங் வந்து எஸ்என்பி வந்து +5 பாயிண்ட்ஸில் போயிட்டுருக்கு, எஸ்என்பி 500 ஃபீச்சர்ஸ் வந்து -1.13 வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நாஸ்டாக் 100 +11.95, டவு ஜோன்ஸ் +171.14, ஸ்மால் கேப் 2000 0.02 நெகட்டிவ்லையும், எஸ்என்பி 500 விக்ஸ் -1.28%லையும், எஃப்டிஎஸ்சி 100 -58.51%, டாக்ஸ் 18.57% நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு லைவில். இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் கமாண்டிட்டி எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் வந்து 0.12% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு, டாலரில் 52.50 சென்ஸில் போயிட்டுருக்கு. பிரெண்ட் குருடாயில் பார்த்தீங்கன்னா 0.05% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இது வந்து $60.99 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.17% ப்ளஸில் போயிட்டுருக்குது, இது வந்து $3.029 ட்ரேட் ஆகிடுது. கோல்டு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் ஸ்டார்டிங் இப்போ ட்ரேட் போயிட்டுருக்குது 0.05%, டோட்டலாக வந்து கோல்டு ஒரு டாலர்ஸ் $1,283.35 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. சில்வர்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து 0.05% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது, சில்வர் பொறுத்த வரைக்கும் $15.387 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. காப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காப்பரை 0.15% வந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, காப்பர் டோட்டலாக டாலர்ஸில் $2.65 போயிட்டுருக்குது. யூஎஸ் சோயாபேன்ஸ் வந்து நோ சேஞ்சஸ், அது வந்து நோ சேஞ்சஸ்னாலும் $915.62 போயிட்டுருக்குது. யூஎஸ் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 0.05
பர்சன்டேஜில் போயிட்டு இருக்குது. இது 527.12 டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 24/1/2019 பார்ப்போம். இது வந்து மெயினாக வந்து 6:15 7:00 ஒரு மேஜர் டேட்டா ஒன்று வருது. 6:15 மெயின் ரீஃபனிங் டேட் ரேட் ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து 7:00 பார்த்தீங்கன்னா ECB ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட் கமாண்டிட்டி மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் டேட்டா ஒன்று நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 9:00 9:30 வந்து குரூட் ஆயில் டேட்டா இன்வென்ட்ரி டேட்டா வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி மேஜராக நேச்சுரல் கேஸ்லேயும் 9:00 தென் 9:00 நடக்கிற இம்பாக்டை வச்சுக்கிட்டு 9:30 குரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா பேஸ் பண்ணி குரூட் ஆயில் மெயினான ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஓவராலாக MCX மார்க்கெட் வியூ பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி மார்னிங் வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து மெயினாக நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, குருடாயில் டேட்டாவும் நேச்சுரல் கேஸ் டேட்டாவும் மேக்ஸிமம் MCX மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி குருடாயிலையும் நேச்சுரல் கேஸும் ட்ரேட் பண்ணுறவங்க ஆஃப்டர் 9:00 மேலே சேஃபாக எக்ஸிட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதர்வைஸ் டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான தகவலை பெற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் மார்க்கெட் அப்டேட் உங்களை தேடி வரும். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.